இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிறப்பு சான்று பெறுவது குறித்து முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது அது என்ன என்பதை பெற்று தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டலாக பார்க்க போகிறோம் தற்போது வெளியின அறிவிப்பு என்ன என்பதை பற்றியும் அதன் பிறப்பு பிறப்பு சான்று எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது அதற்கான புரிசுதல் என்ன என்பதையும் பற்றி பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியின அறிவிப்பு எல்லைன்னு சொல்லியிருக்காங்கன்னா பதினைந்து வயது நெரும்புகிற நீங்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்று பெற்று விட்டீர்களா கடைசி வாய்ப்பு உடனே போங்கன்னு சொல்லி மிஷம் அறிக்கை பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பெருப்பகுதியில் இரண்டாயிரத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் ஐந்து ஆண்டுகள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இனிவரும் காலங்களில் இது போன்ற கால அவகாச நீடிப்புகள் வழங்கப்பட இயலாது என இந்திய தலைமை பதிவாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் இது வரைக்கும் பிறப்பு சன்ட்ரு வாங்காமல் தான் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் தற்போது வெளியில் முக்கிய அறிவிப்பு இது மட்டும் இல்லாமல் பிறப்பு சான்று வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஆன்லைன் மூலமாக பிறப்பு சான்று எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரெசர்வ் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஆர்எஸ்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி நோக்கி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜின்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் வெப்சைட் ஓப்பன் பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இல்லையே சர்டிஃபிகேட் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் க்ளிக் பண்ணால் பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் உள்ள நெக்ஸ்ட் பேஜில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் வெப்சைட்கான பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஜென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டிக் செலெக்ட் பண்ணுங்கள் சென்னை டிஸ்ட்ரிக் இருந்தால் க்ளிக் ஏர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிணா வேறே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணோம் நெக்ஸ்ட் ப்ளேஸ் ஆஃப் பர்த் ஹாஸ்பிட்டலாக ஹோம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் டேட் மந்த் இயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கிளிக் ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா ப்ளீஸ் என்டர் சொல்லிவிட்டு ஒரு நம்பர் ஷோ ஆகும் அந்த ஐந்து நம்பரை என்டர் பண்ணுங்கள் அதை என்ட்ரு பண்ண பிறகு நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதில் போய்ட்டு வெரிஃபிகேஷன் நம்பரை பார்த்து அப்படி டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு வியூ ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோட் ஆகும் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர் ரிஜிஸ்ட் நம்பர் சைல்ட் நேம் மேலே ஃபீமேலாக டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் மதர் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லா டீடெய்ல்ஸுமே இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான பர்த்ஸ்டிக் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் எல்லா டீட்ஸுமே இருக்கும் உங்களுடைய நேம் மேலாக ஃபீமேலாக டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் ஃபாதருடைய நேம் மதர் நேம் ரிஜிஸ்டர்டோடைய சைனுடைய இருக்கும் எல்லா டீடெல்ஸுமே இருக்கும் நீங்கள் டவுலப் பண்ணுறதுக்கு ரைட் சைட் டாப் கார்னில் மூணு டாட் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் பிரிண்ட்டு கொடுத்தனே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்ல வந்து பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகிடும் ரைட் சைடில் பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிணா ஃபைல் நேம் இருக்கும் சேவ் கொடுத்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா பர்தி வந்து டவுன்லோட் ஆகிடும் இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக பிறந்த தேதியை மட்டும் வைத்து பிறப்பு சார் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு எட் அவுட் இருந்ததுனா கொண்ட பர்ஸில் கொண்டு பண்ணுங்கள்